ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ஹாஸ்டல். இது 2017ல ரிலீஸ் ஆன ஒரு ஜாம்பி மூவி. எல்லா ஜாம்பி மூவிலையும் பாத்தீங்கன்னா ரத்தம் தெறிக்க தெறிக்க துரத்த துரத்த ஓடுற மாதிரி எல்லாம் பல சீன்கள் எல்லாம் இருக்கும். பட் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஜாம்பி மூவி. ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்கும், பயங்கர ஹாரரா இருக்குங்க. அடுத்தது என்ன நடக்கும், அடுத்தது என்ன நடக்கும்னு நம்மளாலே யூகிக்க முடியாத அளவுக்கு கடைசியில ஒரு ட்விஸ்ட் கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. படத்தோட ஒன்லைனர் ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு பொண்ணு ஜாம்பிகளை வேட்டையாடுறதுக்கு ஒரு பாலைவனத்துக்கு போறா. அவளோட கார் ஆக்சிடென்ட்ல உள்ளாகிருது. அப்போ அவளோட கால் வந்து உடைஞ்சிருது. அந்த இடத்துல இருந்து அவளால தப்பிக்க முடியல. யாருமே இல்லாத ஒரு ஆதரவற்ற பாலைவனம் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஜாம்பி கையில மாட்டிக்கிறா. அந்த இடத்துல இருந்து அவ தப்பிச்சு வந்தாலா இல்லையாங்கறத இந்த கதையோட ஒன்றை. கதையோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கன் சவுண்டோட இந்த படம் ஆரம்பிக்குது. ஒரு பொண்ணு வந்து ஓடி வந்து டக்குன்னு ஒரு ட்ரக்ல ஏறுற மாதிரி இருக்கு. அந்த ட்ரக் ரொம்ப படுவேகமா போயிட்டே இருக்கு. போற வழியில சில வண்டிகள்லாம் ஆக்சிடென்ட் ஆயிட்டு கிடக்குற மாதிரி பாக்குறா. அந்த இடத்துல போயிட்டு அவளுக்கு ஏதாவது கேஸ் பெட்ரோல் அது மாதிரி ஏதாவது கிடைக்குமான்ட்டு செக் பண்ணி பாக்குறா. எதுவுமே இல்ல. ஒரு உடஞ்ச படகு கடலோரம் ஒதுங்கி கிடக்கு. அதுல ஏறி உட்காந்துட்டு திரும்பவும் கிளம்புறா. கிளம்பும் போது ஹாஸ்டல்னு டைட்டில் போட்டு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா உலகத்துல இருக்க முக்கால்வாசி எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. யாருமே வந்துட்டு உயிரோடு இல்ல. இது எதனால நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம பின்னாடி பாக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு பாட்டு கட்டிட்டு அந்த ட்ரக்ல போயிட்டு இருக்கா. போயிட்டு இருக்கும் போது வயர்லெஸ்ல யாரையோ கான்டாக்ட் பண்றா. அவன் சொல்றான், நீ நேரம் முடியறதுக்குள்ள சீக்கிரம் வந்துடு, அதாவது பொழுது போறதுக்குள்ள சீக்கிரமா வந்துடு, இல்லைன்னா நீ மாட்டிப்ப, உன்னை காப்பாத்துறதுக்கு அவ்வளவு தூரம் வர முடியாது அப்படின்னு சொல்றான். அந்த சமயத்துல அந்த நகரத்தை காட்டுறாங்க. அந்த நகரத்துல ஒரு ஈ காக்கா இல்லைங்க, அதாவது உலகத்துல ஒரு 10-20 பேர் கூட உயிரோட இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி அந்த படத்துல காட்டியிருக்காங்க. பாலைவனத்துல அவ வண்டியில போயிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு இடத்துல வண்டியை லிப்ட் எடுத்து போறான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வண்டி மாதிரி இருக்கு. அதுக்குள்ள யாரோ வந்து வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. டேங்க் எல்லாம் இருக்குது. யாரோ இருக்கிற மாதிரி ஒரு தடயம் தெரியுது. சரின்னு அந்த வண்டி கிட்ட போய் பாக்குறான். சுத்தி முத்தி பாக்குறான், யாருமே இல்ல. அந்த வண்டிக்கு பேக் சைட்ல ஒருத்தர் நல்ல வந்து ஜாம்பி வந்து அவனை தாக்கி இருக்குன்றது நல்லா தெரியுது. சோ அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான் கைய மூடிக்கிட்டு. என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான். ஜாம்பி உள்ளதான் இருக்கு அப்படின்னு. யாரு ஒண்ணு இப்படி பண்ணா, ஜாம்பி தான் பண்ணுச்சு, அது உள்ளதான் இருக்குது அப்படிங்கிறான். எனக்கு வந்து சாகணும், என்ன நீ கொண்டுடுன்னா மேல ஒரு புல்லட்டை வேஸ்ட் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. நீ உனக்கு சாகணும்னு ஆசை இருந்தா வயித்த புடிச்சிட்டு இருக்க கையை எடுத்துரு, பிளட்லாம் சாக்கி நீயே செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு தென்னை விட்ட பேசிட்டு அந்த வண்டிக்குள்ள போறான். வண்டிக்குள்ள பார்த்தா ஜாம்பி இருக்கு, அதை சுட்டு கொண்டுட்டு வெளியில வந்து பாக்குறான். அங்க ஒரு உட்கார்ந்து இருந்தா இல்லைங்களா, வயித்த புடிச்சிட்டு அவன் இறந்து போய் கிடக்குறான். சரின்ட்டு அவ ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறா. கிளம்பி போகும்போது வண்டி கொஞ்சம் தூரம் போயிருக்கோங்க. டக்குன்னு ஒரு போட்டோ வச்சிருப்பான். அந்த போட்டோ வந்துட்டு அந்த வண்டியில இருந்து பறந்து போற மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு அவன் என்ன பண்றான், அந்த போட்டோ பறந்ததுனால டிஸ்ட்ராக்ஷன் ஆகி வண்டி அப்செட் ஆகி அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் இவளோட பாஸ்ட்டை காட்டுறாங்க. இவ ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன்ல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏதோ சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த நேரத்துல ஒரு பையன் வந்து பேசுறான், என்ன உனக்கு வந்துட்டு பேக்கன்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்ட்டு. அங்க இருக்க ஓவியங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இந்த ஏலியன் சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கும். இவளுக்கு ஒண்ணும் புரியாம சும்மா பாத்துக்கிட்டு அங்க இருக்கிற சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பா. மோஸ்ட்லி அங்க வரவங்க எல்லாம் ஃப்ரீ ஃபுட்டுக்காகவும் ஒரு ஷெல்டருக்காகவும் கொஞ்ச நேரம் அந்த மழை பெஞ்சதுன்னா அந்த சமயத்துல வந்து நிக்கிற மாதிரிதான் வராங்க. அந்த சமயத்துல பார்த்தா இவ சொல்றான், எனக்கு வந்து மழைனா ரொம்ப பிடிக்காது, அதனாலதான் இந்த ஆர்ட் எக்ஸிபிஷனுக்குள்ள வந்த, எனக்கு ஆர்ட் சம்பந்தமாலாம் ஒன்னும் தெரியாது அப்படின்னு அவ சொல்றான். சரின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்த விட்டு போகணும் அப்படிங்கிறா. இல்ல ஒரு ட்ரிங்க் சாப்பிட்டு போ அப்படிங்கிறான். இல்ல இல்ல எனக்கு வந்து போயே ஆகணும் அப்படின்னு டக்குன்னு இடி இடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. வேற வழியே இல்லாம அவன் கொடுக்குற ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு அவன் கூட பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துல அவளுக்கு என்னன்னா எதை பத்தியும் தெரியாது, சும்மா வரணும் அங்க சிப்ஸ் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் பாஸ் பண்ண வந்திருப்பா. பட் அவனுக்கு இவள ரொம்ப பிடிச்சு போயிடும். அடுத்த பக்கம் இந்த சீனை காட்டுறாங்க. இவ கண் முழிக்கிறா, அப்ப இருட்டாயிடுது. அந்த சமயத்துல அவளால என்ன பண்றதுன்னே தெரியல. கால பயங்கர வலி, கால அசைச்சு பாக்குறா. அப்பதான் அவளுக்கு ஃபீல் ஆகுது அவளோட கால் உடஞ்சு போயிருக்குன்ட்டு. என்ன பண்றதுன்னே தெரியாம திரும்பி பாக்குறா. அவளோட துப்பாக்கி வண்டியை விட்டு ரொம்ப தூரத்துல போய் விழுந்து கிடக்குது. வண்டி அப்படியே தலைகீழ கிடக்குது. வண்டியில இருக்க டூல்ஸ் எல்லாம் எடுத்து அதை கட்டி அந்த துப்பாக்கி எடுக்கணும்னு ட்ரை பண்றா. பட் அவளால அந்த துப்பாக்கி எடுக்க முடியல. அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோ பாஸ்ட் பத்தி காட்டுறாங்க. அடுத்த சீன்ல பாஸ்ட் பத்தி காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பார்த்தா அவனோட வீடு வந்துருது. நம்ம பாதில இருந்து எக்ஸிபிஷன்ல இருந்து வந்துட்டோம்ல அப்படின்ற மாதிரி பேசுறா. ஆமா நம்ம பாதில இருந்து வந்துட்டோம். ஹீரோட வீட பார்த்து ரொம்ப மலைச்சு போய் நிக்கிறா. காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்டோம்னா ஸ்காட்ச் வேணும் அப்படின்னுட்டு. ஐஸ் பண்ணுமா அப்படின்னு கேக்குறான். நோ அப்படின்னு சொல்றான். சோ அவங்களுக்குள்ள என்னன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்டப் பண்றாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப பணக்காரனா இருக்கான். இதை வந்து இவளால வந்துட்டு பிரமிச்சு பாக்குறா. பட் இவ காட்டிக்கல அந்த நேரத்துல இவ யாரு என்ன அப்படிங்கறத. ஹீரோ ரொம்ப நெருங்கி வந்து சொல்றான், நான் உன விரும்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வரான். டக்குன்னு இதை புரிஞ்சுக்கிட்டு இவ அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடறான். போற நேரத்துல அவன் கேக்குறான், போகும்போது உன் பேரையாவது சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஐ எம் ஜூலியட்ங்கிறா. அதுக்கு இவன் ஜாக்ன்றான். அந்த இடத்த விட்டு போகும்போதே ஃபீல் பண்ணிட்டே போயிடறான். அடுத்த சீன் இங்க இவ காலை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தா இல்லைங்களா, காலை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு காலை கஷ்டப்பட்டு
கஷ்டப்பட்டு எடுத்து பாக்குறா, கால் உடஞ்சு போயிருக்கு. அந்த காலை கஷ்டப்பட்டு எடுத்துட்டு அவளுக்கு உடம்புல தைரியமும் இருக்காது, ஸ்ட்ரென்த்தும் இருக்காது, எதுவும் இருக்காது. ஏன்னா அந்த கால் அப்படியே எலும்பு ரெண்டா உடஞ்சு போயிருக்கத காட்டுவாங்க. அதை கைய வச்சு அப்படியே அமுக்கி அதை செட் பண்ணிட்டு நரக வழியில துடிச்சு கத்துவாங்க. அடுத்து இந்த பக்கம் அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்கு, பெரிய லாபிஸ் எல்லாம் இருக்கு. அதுல ரொம்ப வசதியானவங்க எல்லாம் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல இவளும் இருக்கா, இவ கூட வேற ஒருத்தருக்கான், அதே மாதிரி நம்ம ஹீரோ கூட வேற ஒரு பொண்ணு இருக்கா. பாத்துக்கிறாங்க, பட் வந்து கிட்ட போய் நெருங்கி பேசல. இவன் என்ன பண்றா, அந்த இடத்த விட்டு கிளம்பி போறா. அவ கூட வந்த ஒரு பார்ட்னர் இருக்கா இல்லைங்களா, அவன்கிட்ட வந்துட்டு பணத்தை வாங்கிட்டு ஏதோ ஒரு பொருளை கொடுக்கறான். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவ வந்து ஒரு ட்ரக் டீலர். சோ இவன் என்ன பண்றான், அவளை ஃபாலோ பண்ணி அவள் வீடு வரைக்கும் போயிடறான். வீட்டுக்கு போனா அங்க வந்துட்டு ஒன்லி ட்ரக் அடிக்ட்ஸா இருக்காங்க. உள்ள போய் பார்த்தோன்னே இவளுக்கு செம்ம கோவம் வந்துருது. யாரை கேட்டு என் பின்னாடியே வந்த, முதல்ல இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு. அவனுக்கு அந்த இடத்துல போயும் அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. வீடு ரொம்ப ஏழ்மையா இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க, வீடெல்லாம் அசுத்தமா இருக்கும், ட்ரிங்க்ஸ் பாட்டிலா இருக்கும். இருந்தாலும் அவளை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்றத சொல்லும் போது, நீ வீட்டை விட்டு கிளம்பி போ முதல்ல அப்படின்னு சொல்லிடுறான். அவனுக்கு போக மனசு இல்லாம அப்படியே உட்காந்துட்டு இருப்பான். அந்த சமயத்துல டக்குனு போய் போதை ஊசி எடுத்துக்கிறா, சிகரெட் பிடிக்கிறா, ட்ரக் எடுத்துக்கிறா. இருக்கிற மொத்த கெட்ட பழக்கமும் அவகிட்ட இருக்கு. ஆனா அவ கண்ணு மட்டும் எதையோ சொல்ல வருது, ஏக்கமா தயக்கமா. அவளால அங்க இருக்க முடியாது, ஏன்னா அவங்க ட்ரக்கர்ஸ் மத்தியில இருக்கா இல்லைங்களா. அதனால அந்த இடத்துக்கு இவன் வந்ததுனாலே ப்ராப்ளம்ன்ற மாதிரி கெட் அவுட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கத்து கத்துன்னு கத்துறான். அவன் வேற வழி இல்லாம அந்த இடத்த விட்டு போயிடறான். இந்த பக்கம் ஒயர்லெஸ் எடுத்து யாருக்காவது சிக்னல் கிடைக்குமான்னு பேசி பாக்குறா. எந்த ஒரு சிக்னலும் வரலங்க. திடீர்னு பார்த்தா அந்த நேரத்துல ஜாம்பி வருது. என்ன பண்றதுன்னே தெரியல அவளுக்கு. அந்த சமயத்துல அந்த ஒயர்லெஸ்ல இருந்து ஜூலியட் இருக்கியா இருக்கியான்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தன் கேக்குறான். நல்ல லவுடா வாய்ஸ், நல்ல பயங்கர நல்ல லவுடா வேற கேக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஒயர்லெஸ் தூக்கி எறிஞ்சிடறான். அது வரைக்கும் அந்த ஜாம்பியோட காலை மட்டும் தாங்க காட்டுறாங்க. ஓ, திரும்பி போன ஜாம்பி அந்த ஜூலியட் ஜூலியட்னு சொல்றத பார்த்து அந்த ஒயர்லெஸ் கையில எடுத்து தூக்கி எறிஞ்சது. தூக்கி எறிஞ்சிட்டு திரும்ப வண்டி கிட்ட வருங்க. வண்டியை வந்து திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அந்த சமயத்துல வேற ஒரு பக்கத்திலேருந்து இன்னொரு ஜாம்பி கத்துற சத்தம் கேட்டு அதை நோக்கி இதுவும் கத்திக்கே போயிடும். அது வரைக்கும் மூச்சு அடக்கி வச்சிட்டு இருப்பா பாருங்க, அப்பதான் ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆவா. பாக்குறதுக்கு நமக்கே கொடுமையா இருக்கும். திரும்பி ஜாம்பி போயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கன்ல லோட் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த பக்கம் பாஸ்ட காட்டுறாங்க. இவன் ஒரு ஆர்டிஸ்ட் இல்லையா, இந்த பையன் ஒரு ஆர்டிஸ்ட் இல்லையா. சோ இவன் டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கான். அந்த சமயத்துல காலிங் பெல் சத்தம் கேக்குது. வெளியில பார்த்தா இவன் வந்து நிக்கிறா. இவளை நல்லா அடிச்சிருப்பாங்க போல இருக்கு. இவளை கிளீன் பண்ணி இவளை நல்லா தூங்க வச்சுட்டு மறுநாள் எழுந்தோன்னு பேசுறான். என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் கேட்க விரும்பல, பட் இனிமே நீங்க தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றான். இல்ல முடியாது, நான் இந்த இடத்த விட்டு போகணும்னு குதிக்கிறா கத்துறா, வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் போட்டு உடைக்கிறா. என்ன வேணாம் பண்ணிக்கோ, பட் நீ இங்க தான் இருக்கணும், என் கூட தான் நீ வாழ போற, நான் உன்ன மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த அளவுக்கு அவ மேல ஒரு பாசம் அவனுக்கு. காதல்ங்கிறத விட ரொம்ப பாசமா குழந்தை மாதிரி பாத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுல வாழ தொடங்கிடுறாங்க. அடுத்த சீன்ல இந்த பக்கம் காட்டுறாங்க. இவ என்ன பண்ணிட்டு இருக்கா, அந்த வண்டிக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அவளுக்கு கொஞ்சம் ஃபிளாஷ் லைட் மாதிரி கிடைக்குது, அதெல்லாம் தூக்கி தூக்கி எரிஞ்சு பாக்குறா. எரிஞ்சு பார்த்தோன்னா இந்த சாமி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை போட்டிருந்தா இல்லைங்களா, அந்த ஒயர்லெஸ், அதை போய் எடுத்துட்டு வரலான்ட்டு எடுத்துட்டு திரும்பி பாக்குறா. அந்த வண்டி மேல ஒரு ஜாம்பி இருக்குங்க. அந்த ஜாம்பியை எடுத்து கன்னால ஷூட் பண்ணிட்டு கட 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 கடன்ட்டு வண்டிக்குள்ள போய் உட்காந்துட்டு இருக்கா. ஒரு ஜாம்பி இங்க ஓடுற மாதிரி இருக்கு, இன்னொரு ஜாம்பி இங்க ஓடுற மாதிரி இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. அவ அப்படியே உட்காந்துட்டு பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கா சாஞ்சிக்கிட்டு வண்டியில. அந்த வண்டியில ஒரு கண்ணாடி இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு நெட்டை போட்டிருப்பாங்க. அது ஒரு ஜாம்பி பின்னாடி பக்கமா போய் அதை இழுத்துறது. டக்குன்னு அவன் விழுந்துடுறா. இந்த பக்கம் ஒரு ஜாம்பி காலை பிடிச்சி இழுக்குது. இழுக்கும் போது அவன் என்ன பண்றா, கடகடன்னு சுடுறா. சுட்டு முடிச்சுட்டு அந்த ஜாம்பி போயிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திரும்பி எழுந்து உட்காந்து உட்காந்துட்டு இருப்பா. அந்த சமயத்துல அந்த ஜாம்பி பின்னாடியிலேந்து வந்து அது கையை ஒரு மாதிரி கொண்டுட்டு வருங்க. அதுக்குள்ள டக்குன்னு அவ சுட்டுறா. அந்த ஜாம்பி அந்த இடத்த விட்டு கத்திக்கிட்டே ஓடி போயிடுது. இந்த பக்கம் அடுத்த சீன்ல திடீர்னு அவளுக்கு ஒரு பெரிய வீட்டையே பிரசன்ட் பண்றாங்க. அதை பார்த்து இவ சர்ப்ரைஸா உட்காந்துட்டு இருக்கா. எனக்கு நீ கொடுக்குற சர்ப்ரைஸ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயம் வருது, கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்து வரல, என்ன விட்டுற மாட்டல அப்படின்னு கேக்குறா. டக்குனு இவன் என்ன சொல்றான், கையை அவளோட மூஞ்சில வச்சு ஒரு மாதிரி இப்படி அள்ளி முத்த விடும் இல்லைங்க, அது மாதிரி இப்படி பண்ணிட்டு உனக்கு எங்க அம்மா வந்து சின்ன வயசுல நான் சோகமா இருந்தேன்னா இப்படிதான் பண்ணுவாங்க, பண்ணினோன்னே எனக்கு சிரிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் மூஞ்சில அதே மாதிரி பண்றான். அவன் சிரிச்சிடறா. பத்தியா சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா சுத்தி பாக்குறாங்க. அப்ப இது கிட்ஸோட பெட்ரூம், சோஃபா இங்க போடலாம் அங்க போடலாம் டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இந்த பக்கம் ஒயர்லெஸ் கையில எடுத்துட்டு வந்தா இல்லைங்களா, ஒருத்தன் பேசுவான் இல்லைங்களா, ஹாரின்னு ஒருத்தன். அவங்க கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றான். அவன் பேசுறது சரியா கேட்கவே இல்லை, ஏன்னா இந்த ஜாம்பி தூக்கி விட உடச்சிடும் இல்லைங்களா. டக்குன்னு இன்னொரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதை ஓபன் பண்ணி அதை எப்படி வந்து கனெக்ட் பண்றதுன்ட்டு ஒரு மேப் வச்சு அதை கனெக்ட் பண்ண பாக்குறான். இந்த சைட் பாஸ்ட்ல என்னன்னா இவன் வந்து பிரெக்னெண்டா இருக்க மாதிரி அவளுக்கு இருக்கு. சோ அதை வந்து இவன் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு ரொம்ப அந்த இடத்துல சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டுறாங்க. திரும்ப இந்த பக்கம் அவ அந்த இதை ஆக்டிவேட் பண்ண நினைச்சா இல்லைங்களா, ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுல கிரீன் லைட் வருது. சரி அதுல பேசணும்னு ட்ரை பண்றா. பேசும்போது
போது உனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைக்காது, ஏன்னா அங்கே ஜாம்பிலாம் இருக்கு, இந்த சமயத்தில் இருக்கிற கொஞ்சம் பேரும் வந்தால் எல்லாரும் இறந்துருவோம், நீ தான் அங்கேருந்து தப்பிச்சு வர ட்ரை பண்ணணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டக்குன்னு அதை தூக்கி போட்டுட்டு ரொம்ப ஃபெடப் ஆயிடுறான். ஒரு ஜன்னல் இருக்கு இல்லைங்களா, அது ஓப்பனாக இருக்கு, அதை மூடலான்னு ஒரு கபோர்ட் மாதிரி வச்சு மூடுறா. மூடிட்டு சைடில் கண்ணாடி இருக்கும் இல்லைங்களா, கார் கண்ணாடி, அதில் ஒரு ஜாம்பி ஒளியே பார்த்துட்டு இருக்குங்க. ரொம்ப க்ளோஸ் அப்ல ரொம்ப பயந்து போய் அந்த கபோர்ட காலால வச்சு அமுக்கி இந்த ஜாம்பி உள்ள வராத அளவுக்கு அவ தடுத்துட்டு இருக்கா. அந்த ஜாம்பி இருந்தாலும் கையை விட்டு அவளை வந்து தள்ளி தள்ளி அந்த அவளை பிடிக்க பாக்குது. அடுத்து இந்த சீன்ல காட்டுறாங்க, இவளுக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுல இவ வந்து நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ண சொல்றாங்க அவங்க ஹஸ்பண்ட், இல்ல சிசேரியன் பண்ணிடலான்னு டாக்டர் சொல்றாங்க. இருந்தாலும் நீ நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணு, அப்பதான் உனக்கு நல்லதுன்ற மாதிரி சொல்றாங்க. சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா குழந்தை பிறக்கிற மாதிரி காட்டுறாங்க, குழந்தையோட அழுகிற சவுண்டே இல்ல. அடுத்தது இந்த பக்கம் காட்டுறாங்க, இந்த பக்கத்துல இவ வந்து அந்த ஜாம்பி வந்து கையை உள்ள விட்டுருக்கு இல்லைங்களா, போட்டு உத உதன்னு உதைக்கிறா, கை நல்லா நசுங்கிடுது ஜாம்பியோட கை, அந்த இடத்த விட்டு கத்திட்டு ஓடிடுது. டக்குன்னு ஒரு லீவர் எடுத்து அதை தடை பண்ணிடுறா உள்ள வராத அளவுக்கு. இருந்தாலும் காலை வச்சு அமைக்கி சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா, கண்ணெல்லாம் ரெடியா வச்சுட்டு இருக்கா சுடலான்ட்டு. அந்த சமயத்துல ஜாம்பி டக்குன்னு கார் மேல ஏறி குதியோ குதியோன்னு குதிக்குது. உடனே அடுத்து இந்த பக்கம் காட்டுறாங்க, இந்த பக்கம் சீன்ல வந்து என்னன்னா இவ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, அதாவது குழந்தை பிறந்து இறந்துருச்சு, அது காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்றா. அவங்க தான் ஆபரேஷன் பண்ணலாம்னு சொன்னாங்க இல்லையா, அதனால நார்மல் டெலிவரிக்கு நீ தான் ட்ரை பண்ண சொன்ன, இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு இதே ஃபீலிங்ல உட்காந்துட்டு இருக்கா. அதே நினைச்சு கவலைப்படாதா, கண்டிப்பா நம்ம இன்னொரு குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்றான். அடுத்து இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னா இந்த ஜாம்பி மேல ஏறி குதிச்சது இல்லைங்களா, கண்ணாடியை கம்ப்ளீட்டா உடைச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு உருன்னு பாத்துட்டு இருக்கோம். அந்த சமயத்துல இவளுக்கு அந்த கார்ட்லெஸ்ல ஹென்ரின்னு ஒருத்தர் பேசினா இல்லைங்களா, அவனோட கால் வரும், நான் உன்கிட்டதான் வந்துட்டு இருக்கேன், எந்த இடத்துல இருக்கேன்றது ஐடென்டிஃபை பண்ணி எப்படியாவது வந்து சிக்னல் அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சிக்னலும் இவன் அனுப்பியிருக்கா ஆல்ரெடி இல்லைங்களா, அந்த பெரிய பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோட, நீ வந்து இங்க ஒரு ஜாம்பி இருக்கு, என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறான். அந்த ஜாம்பி கத்துறத அவன் கேட்டுட்டு திருப்பி நான் வரமாட்டேன் அப்படின்னு அவனும் சொல்லிடுறான். என்ன பண்றதுன்னு தெரியாம இவ பிளாஷ் லைட் ஆன் பண்ணா இல்லைங்களா, அதுல ஜாம்பி ஓடி போயிடுது. ஓடி போனதுக்கு அப்புறம் இவ இந்த பக்கம் காட்டுறாங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து ரொம்ப இதே மன உளைச்சல் இருக்கா, அதனால குழந்தை இறந்ததுக்கு நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கா. இவனால அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை தாங்க முடியல, ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துடுது. அந்த இடத்துல அவங்க பிரிஞ்சே போயிடுறாங்க, ஏன்னா நான் ரிலாக்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். உனக்கு என்ன ரிலாக்ஸ்னஸ் உனக்கு தேவை இருக்கு, மைண்டுக்கு ரிலாக்ஸ் பண்ண போறியா இல்ல வேற எதுக்காவது போறியான்னு சொல்லிட்டு இவன் பேசிடுறா. பேசினோட இதோட நீ போயிடு, ஏன்னா நீ ரோட்ல வாழ்ந்த பொம்பளை, நீ ரோட்ல இருக்க மாதிரி தான் பேசுவேன்ற மாதிரி அவன் ரொம்ப ஹார்டா பேசிடுறான். அதுக்கப்புறம் இவங்க பிரிஞ்சிடறாங்க. அடுத்த சீன்ல இந்த பக்கம் காட்டுறாங்க, ஒரு பைக்ல யாரோ வர மாதிரி தெரியுது. உடனே இவ ஹேன்னு கூப்பிட்டு டக்குன்னு உள்ள கூப்பிடுறா. அவனுங்க பார்த்தா ஒரு திருடருங்க மாதிரி இருக்கு, கத்தி எடுத்து வந்து இவ்வளவு கொலை பண்ண வரானுங்க. டக்குன்னு அந்த ஜாம்பி வந்து வந்தவன் அப்படியே தலையை நசுக்கி அவன அதே இடத்துல கொன்னுடுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இவள வந்து ஹர்ட் பண்ண மாட்டேங்குது அந்த ஜாம்பி. இவனை கொல்ல தெரிஞ்சதுக்கு கண்டிப்பா இவள கொல்ல தெரியாதுங்களா, பட் இவள ஹர்ட் பண்ணவே இல்லைன்றது அந்த இடத்துல நல்லா காட்டியிருக்காங்க. வந்து திருடன் அது கொன்னுட்டு டக்குன்னு இழுத்துட்டு போயிடுங்க, அவன் முன்னாடி அதை போட்டு வச்சிருக்காது. அடுத்த சீன்ல இந்த பக்கம் காட்டுறாங்க, இவன் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிட்டு திரும்ப பாருக்கு போயிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். இவன் நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும் போது நியூஸ் ஓடிட்டு இருக்கு. நியூஸ்ல என்ன காட்டுதுன்னா ஒரு இடத்துல வந்துட்டு டெரரிஸ்ட்னால பயோ பாம் வந்து போட்டிருக்காங்க, கேஸ் எக்ஸ்ப்ளோட் ஆகி சில பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் இறந்துட்டாங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. அதுல நம்ம ஹீரோவும் பாதிக்கப்பட்டிருக்கான், அவனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்க மாதிரி காட்டுறாங்க. இவ போயிட்டு ஆறுதலா சொல்றான், நான் கண்டிப்பா உனக்காக நான் இருப்பேன், அவனை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவா. அவனும் நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு எழுதிலாம் காட்டுவான். ஏன்னா அவனால பேச முடியாது, எப்பயுமே விட்டு கொடுத்துறாத, எதுக்குமே விட்டு கொடுத்துறாத, நீ தைரியமா இரு, நான் உயிரோட இருக்கணும் இல்லையோன்ற மாதிரி இந்த சைட்ல அதிகமா பேசி முடிக்கிறான். அடுத்து இந்த பக்கம் காட்டுறாங்க, அதனால இனிமே பழைக்க முடியாது, இருக்கிற ஒரு புல்லட் வச்சு நம்ம வந்து சுட்டுட்டு செத்துடலான்ற மாதிரி அவ ட்ரை பண்றான். அவளால தற்கொலை பண்ணிக்க முடியல. அடுத்து இந்த பக்கம் காட்டுறாங்க என்னன்னா அவன் இறந்துட்ட மாதிரி காட்டுறாங்க, அவன் அந்த இடத்துல இல்ல, திடீர்னு காணும்ன்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க டாக்டர்ஸ் எல்லாம். நீங்க என்ன பண்ணீங்க, அவன் உயிரோட இருக்கானா இல்லையா எனக்கு காட்டுங்க, பாடியாவது காட்டுங்கன்னு சொல்லிட்டு அதே ஹாஸ்பிட்டல்ல படுத்து அழ அழன்னு அழறா. அடுத்து இந்த பக்கம் அந்த வண்டியில இருக்கிறது கூட பாதுகாப்பு இல்லை இல்லைங்களா, அந்த கண்ணாடி அந்த ஜாம்பி உடைச்சிடுது. வேற வழியே இல்லாம பெட்ரோல் கேன் இருக்கு, இன்னொரு பெட்ரோல் கேன் இருந்து எடுத்துட்டு வந்தா இல்லைங்களா, அந்த பெட்ரோல் கேன் மேல இந்த பெட்ரோலை ஊத்தி அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஜாம்பி வரும்னு சொல்லிட்டு நல்ல பிளாஷ் லைட்டை வந்து ஆட்டிட்டே இருக்கா. அந்த சமயத்துல வந்துட்டு ஜாம்பி கிட்டக்க வருது, அதால ஸ்மெல் பண்ண முடியுது, ஏதோ பெட்ரோல் ஸ்மெல் இருக்குது அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்குது. டக்குனி இவ கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த கேனை பத்த வைக்கிறா, அது வெடிச்சிடுது. வெடிச்ச சமயத்துல டக்குனி இவ ரெண்டு தடவை ஷூட் பண்ணிடுற அந்த ஜாம்பியை, அந்த ஜாம்பி அப்படியே கீழே விழுந்துரும். அடுத்தது இந்த பக்கம் காட்டுறாங்க, இவன் காணா போயிடுவான் இல்லைங்களா, அதை நினைச்சு இவ அழுது கதறி அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தா இல்லைங்களா அந்த சீன் வருது. இந்த பக்கம் விடிஞ்ச போயிடுது, இவன் படுத்துட்டு இருக்கா, பக்கத்துலயே அந்த ஜாம்பி குண்டடி பட்டு கிடக்குது இல்லைங்களா, டக்குன்னு அதுக்கு உயிர் வரும், அப்படியே மூவ் பண்ணி அவ கிடக்க வரும், அவ மேல ஏறி அவன் முகத்துக்கிட்ட வந்துட்டு இவன் பண்ணுவான் இல்லைங்களா முகத்தை ஒரு மாதிரி அது மாதிரி பண்ணுவான்.
போனோன்னு டக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சிரும் இது வேற யாரும் கிடையாது தன்னோட புருஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாம்பி அழற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து இந்த பக்கம் பாஸ்ட்ல என்ன பேசிக்கிட்டாங்கன்னு அந்த ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணும் போது அவன் சொல்லுவான் அந்த டிராயிங்கை பார்த்து, இயற்கைன்றது சாதாரண விஷயம் கிடையாது, யார் யாரை எப்பப்ப இணைக்கும்னு தெரியாது, இந்த பிக்சர்ல இருக்கிறதெல்லாம் ஃபியூச்சர்ல நடக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதுல இருக்க ஒவ்வொரு பிக்சருமே இப்ப என்ன நடக்குதோ அதை ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பிரசன்ட்ல காட்டுறாங்க, அந்த ஜாம்பி அவளை ஹக் பண்ணிட்டு உட்காந்து அழுது, இவளும் அழறா, நான் உன்னை லவ் பண்றேன்ற மாதிரி சொல்றா. டக்குன்னு வேற வழியே இல்லாம அந்த ஜாம்பி அவன் மேல சாஞ்சிட்டு இருக்கும் போதே ஒரு கன் எடுத்து இருக்கிற ஒரு புல்லட்டையும் யூஸ் பண்ணி அந்த ஜாம்பியை சுட்டுறான். இதோட இந்த படம் முடியுதுங்க. ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் இந்த மூவி. ஒரு பயோவார்னால ஒரு நல்ல குடும்பமும் இந்த உலகமும் அழியறது அப்படியே காட்டியிருக்காங்க. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி. ஐ மீனு, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Yeah.